அதாவது நமக்கு ட்ராமாஸ் அதை வெளியிலேருந்து ட்ரிக்கர்ஸ் ஏற்படும் போது நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோம், பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுதுன்றப்போ ரெண்டு வழியாக ஒர்க் ஆகுதுன்னு நமக்கு புரியும். ஒன்று ஃபைட் ஆர் ஃப்ளைட் சுச்சுவேஷன், சர்வைவல் மோடுக்கு ஷிஃப்ட் ஆகிடும், இல்லைன்னா ஃப்ரண்டலில் போய் யோசித்து நம்ம முடிவு பண்ணுறோம் ரீசனிங்ஸோட செயல் விளைவோட. இப்போ இந்த ரெண்டு மாதிரி வேலை செய்கிறப்போ என்ன நடக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். இது எக்ஸாம்பிளுக்கு வந்து நமக்கு ரெண்டு ஆளுங்களாக வச்சுக்கலாம், அதாவது நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி, மூணு பேராகவே பிரிச்சுக்கலாம், மூணு விதமாக இது கிராக் பண்ணுறோம். ஒன்று நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டிஸ், இன்னொன்று ஆண்டர்பிரினர்ஸ், இன்னொன்று ஓவர் திங்கர்ஸ். அந்த இக்கட்டான சூழ்நிலை வரும்போது முடிவெடுக்காமல் ஓவர் திங்க் பண்ணிகிட்டு இருக்கவங்கன்ற மாதிரி பார்க்கலாம். அது ஒவ்வொன்றும் எப்படி வேலை செய்யுது, அதாவது வெளியிலேருந்து ட்ராமா வரும்போது நமக்கு எமோஷன்ஸ் தூண்டி விடப்படுறது, பயம் வருது, நம்மளோட இன்செக்யூரிட்டிஸ்லேருந்து ஃபியர்ஸ்லேருந்தெல்லாம் பயம் வருது. பயம்ன்றது ஒரு எமோஷன், ஆனால் அப்போ வந்து அந்த பயம்ன்ற எமோஷன் டிஃபால்ட்டாக நமக்கு வந்து சர்வைவல் மோடு தூண்டி விடுற நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டிஸ்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அது வந்து ஆட்டோ பைலட் மோடில் போயிடுது. இன்னொரு வாட்டி நம்ம கஷ்டப்பட்டுடக்கூடாது, நம்ம சேஃபாக இருக்கணுன்றதை தவிர வேறு எதுவும் நினைக்கிறது இல்லை. அப்போ வந்து அது வந்து நெகட்டிவ் மேனிப்புலேஷன்ஸில் ஸ்டார்ட் ஆகிடுது. அப்போ வந்து ஃபியர்ஸும் லிமிட்டேஷன்ஸும் வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட இதுக்குள்ளேயே அந்த தீர்வை தேடணும்னு நினைக்கிறப்போ மறுபடியும் அந்த ப்ராப்ளம்ஸை லூப்ஸில் கொண்டு வருது. அப்படி கொண்டு வந்து சர்வைவல் ஆகிட்ட பிறகு, அந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளிவந்துட்டு பிறகு, இந்த மேனிப்புலேஷன்ஸ் பண்ணி அதாவது அடுத்தவங்களை ஏமாத்துறது, அடுத்தவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, தனக்கு தெரியுன்றது உண்மை. அந்த வல்லுவர் சொல்லியிருப்பாங்க, தன்னோட உடம்புல இருக்க அந்த அஞ்சு இந்திரியங்களுக்கு தெரியும் தன்னை ஏமாத்துறது, அடுத்தவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, தன் உடம்பே தன்னை பார்த்து நகுமன்ற மாதிரி சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் அவங்களால அந்த தன்னை பார்த்தே தான் நகுமன்றது தான் ஃபீல் ஒர்த்லெஸ், நோ லவ். அப்போ செல்ஃப் லவ் பண்ணிக்க முடியாது. நம்மளை நம்மளே லவ் பண்ணாதப்போ அடுத்தவங்க நம்மளை லவ் பண்ணுவாங்கன்றது இவங்களுக்கு புரியும், பண்ண மாட்டாங்கன்னு இவங்க நினச்சிக்குவாங்க, மற்றவங்க பண்ணாங்க இவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அதனால் நார்சிஸ்டிக் அடுத்தவங்க லவ் பண்ணுறாங்கன்றதை நம்ப மாட்டாங்க. அதனால அவங்களும் அதுக்கான ஒர்த்தான பதிலுக்கு எதுவும் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்க மாட்டாங்கன்னு புரியுது. அதே மாதிரி நார்மலாக இருக்கிற பீப்புள் வந்து என்ன ப்ரொசீஜர் தென் செய்ய தெரியாமல் ஆக்ஷனில் ஈடுபடாமல் இவங்க அந்த எமோஷன்ஸை மாற்றி மாற்றி ஹேண்டில் பண்ணி அடுத்தவங்கக்கிட்ட அந்த பயத்தில் தப்பிக்கிறதுக்கான ஐடியாஸ் பண்ணி தாட் ப்ராசஸ் பண்ணி அடுத்தவங்கக்கிட்ட அந்த எமோஷனை செலுத்திடுறாங்க. இவங்க வந்து தாட் ப்ராசஸ் பண்ணாமல் நிறைய வெரைட்டி தாட்ஸை திங்கிங்கிற பேரில் மாற்றி மாற்றி பண்ணிவிட்டு ஓவர் ஃப்ளோ ஆகிட்டு ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க வேலையை ப்ரொசீஜரை செய்யாமல். இதனால் வந்து அந்த எனர்ஜி ரிலீஸ் ஆகி தாட்ஸாக ரிலீஸ் ஆகி வேஸ்ட்டாக போயிட்டே இருக்கும். ப்ரொசீஜர் இல்லாமல் வெறும் தாட்ஸ் மட்டும் வெளியில் போயிட்டுருக்குன்றதுனால அது வந்து ஜங்க் மாதிரி அந்த எனர்ஜி, அதாவது எனர்ஜி எந்த நியூட்ரிஷனுமே இல்லாமல் வெறும் கலோரிஸ் மட்டும் இருக்கிற ஃபுட்டை நம்ம வந்து ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்லுவோம். இங்கே எங்கே எந்த ரிசல்ட்டுமே இல்லாமல் வெறும் திங்கிங் மட்டும் இருக்கிறத நம்ம ஜங்க்னு சொல்லி பார்க்குறோம், ஓவர் திங்கிங்காக. அதை வந்து தவிர்க்க முடியாமல் எல்லா எனர்ஜியும் இவங்களுக்கு ஓவர் திங்க்லேயும் போயிட்டு இவங்களும் கொஞ்சம் ஒர்த்லெஸ்ன்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க அளவுக்கு இவங்க அடுத்தவங்களை இம்பாக்ட் பண்ண மாட்டாங்க, இவங்க நெகட்டிவாக இம்பாக்ட் பண்ணுறாங்க, இவங்க நியூட்ரலாக இருந்துடுறாங்க. இவங்களோட ப்ரொசீஜர் இந்த ஓவர் திங்கிங் இவங்களுக்கு மட்டும்தான் ப்ராப்ளமாக இருக்குது. மேபி இவங்களை சுற்றி இருக்க கொஞ்சம் பேருக்கு எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருக்க கொஞ்சம் பேருக்கு ப்ராப்ளமாக இருக்கலாம். ஆனால் திங்கிங்கன்ற கண்டிஷனில் இருக்கவங்க என்ன ஆகுறாங்கன்னா, நம்மளோட கார்டெக்ஸ், திங்கிங் பிரெயின், ஃப்ரண்டல் லோப் இது மூலமாக தூண்டப்படுறவங்க ஆண்டர்பிரினர்ஸ் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்போ அவங்களுக்கு பயம் வர்றப்போ அவங்கள இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவங்கள டிபெண்ட் பண்ணி எப்படி இருக்குது, அவங்க வந்து ஒரு ப்ரொசீஜரில் முன்னே போயிட்டுருக்காங்க, அதுலேருந்து விட்ராவல் பண்ண முடியாது. விட்ராவல் பண்ணால் இன்னொரு பெரிய நஷ்டம், அதாவது இப்போ ஃபேஸ் பண்ணுறதை விட பெரிய நஷ்டம் வரும்போது, அதுவும் ஒரு பார்ட் ஆஃப் த சர்வைவல்ன்ற மோட்லேருந்து கட்டாயப்படுத்தி அவங்க ஒரு கண்டிஷ்னலான ஒரு இதில் வச்சுருக்காங்க. அதனால் அவங்க வேறு வழியே இல்லை, இந்த மாதிரி தான் பார்த்து சூஸ் பண்ணி ஆகணும். கமிட்மெண்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகியிருக்காங்க. இவங்க கமிட்மெண்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆக மாட்டாங்க நார்சிஸ்ட். இவங்க கமிட்மெண்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டதுனால அவங்க பேக்கில் வர முடியாதுன்ற ஒரு பார்த்து சூஸ் பண்ணதுனால அவங்க ஃப்ரண்டில் லாங்காக போக வேண்டியதான சுச்சுவேஷனில் அவங்களே கொண்டு வந்து நிறுத்திக்கிறதுனால இந்த ஃப்ரண்டல் பிரெயினை யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அப்படி யூஸ் பண்ணுறப்போ ஃபியர் வந்து ப்ரொசீஜராகவும் ப்ராசஸ்ஸாகவும் மாறுது. அது அவங்களுக்கு அதில் வர்ற ஆப்ஸ்டிக்கல்ஸ்லேருந்து வெளிவரதுக்கான வழியை காட்டி கொடுக்குது. அதனால் அவங்க க்ரோத் ஆகுறாங்க, செல்ஃப் அவேர்னஸும் கான்ஷியஸ்னஸும் அதே அதிகமாகிறதுனால இது நடக்குது. அப்புறம் அவங்க செல்ஃப் ஒர்த்தாக நம்ம ஃபீல் பண்ணுவாங்கன்றது நமக்கு புரியுது, அவங்க செல்ஃப் லவ் பண்ணிக்குவாங்கன்னு தெரியுது. அந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்களோட அடுத்தவங்க
கிட்ட கருணையோடும் எம்பத்தியோடையும் இருக்கிற அளவுக்கு தகுதி வளர்ந்துடுது நமக்கு தெரியுது, அவங்க மைண்ட்ஃபுல்னஸோடு இருப்பாங்கன்னு தெரியுது. ஆனால் வந்து இந்த நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி மாதிரி இருக்கவங்க சேஃபாக இருக்கணும், ஹர்ட் ஆகக்கூடாது அந்த நேரத்துக்கு, தான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான முயற்சியை தொடர்ந்து பண்ணுறது மட்டுமே, ஒரு லிமிட்டட் சர்க்கிளுக்கு மட்டுமே வர்றதுனால, அவங்க வந்து விட்ராவலை சூஸ் பண்ணுறதுனால, அவங்க எந்த கமிட்மெண்ட்டும் எடுத்துக்காததுனால அவங்களால் ஃபீல் பண்ண முடியல, ஒர்த்ஃபுல்லாக ஒர்த்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க உடம்புல வந்து கார்டிசால், அட்ரினல், சைட்டோகினான்ஸ் இந்த மாதிரி சர்வைவல் மோடில் சர்வைவ் ஆகுறாங்க, ஆனால் எவால்வ் ஆகாதப்போ அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் சுரக்குது. அப்போ அந்த கமிட்மெண்ட்டை ஏற்றுக்காததுனால தான் அவங்க அப்படி ஆகுறாங்க. இவங்க கமிட்மெண்ட்டை ஏற்றுட்டு மூவ் பண்ணுறதுனால தான் ஃப்ரெண்டல் லவ்வுக்கு வராங்க. இவங்க ஓரளவுக்கு சின்ன சர்க்கிளில் இருந்து அவங்க கமிட்மெண்ட் அவங்க ஃபில் பண்ணிக்கிறதுனால அவங்க ஓவர் திங்க்லேயே விட்டுடுறாங்க. காலம் அந்த விஷயத்தை ஆற்றுன்ற மாதிரி ஆற்றிட்டு அந்த தற்காலிக பெயினை அனுபவிச்சுட்டு அடுத்த ப்ரொசீஜர் அவங்களுக்கு, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி இவங்களை வச்சுக்கலாம், யாரையும் கஷ்டமும் படுத்தாமல் தான் மட்டும் கஷ்டப்பட்டுட்டு ஓரளவுக்கு அதே ப்ரொசீஜரில் ஓரளவுக்கு முன்னேறி போயிட்டுருப்பாங்கன்ற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ எந்த இடத்துல நம்ம இருக்கிறோன்னு நமக்கு புரியுது. அப்போ இவங்க ரெண்டு பேரும் இவங்கள மாதிரி மாற்றணும், ஃப்ரண்டல் லோபுக்கான விஷயமாக மாற்றணும், ஆளுங்களாக மாற்றணும்னு அக்செப்ட் பண்ணிக்கிற ஆளுங்களாக மாற்றணும்னா இவங்க வந்து இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க, இவங்களுக்கான கமிட்மெண்ட்ஸை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இவங்க எவால்வ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஆண்டர்பிரனர்ஸ்ன்றது நமக்கு புரியுது. அவங்க பின்னாடி வேலை செய்கிறவங்க வித்ட்ராவல் பண்ணிவிட்டு வேறு கம்பெனிக்கு போனால், ஆனால் ஒரு ஆண்டர்பிரனர் அவரோட இதை விட்டுட்டு டக்கன் மூட மாற்றிட்டு போக முடியாது, அவர் அதை காப்பாற்றி தான் ஆகணுன்றது அவரோட சர்வைவல். அதாவது இந்த ஃப்ரண்டல் லோபில் வேலை செய்கிறது தான் இவரோட சர்வைவல்ன்ற அளவுக்கு கொண்டு வந்துக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை தான் நம்ம வந்து ரியல் லைஃப்பில் நமக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அது எப்படின்னு பார்க்குறப்போ, சின்ன குழந்தையிலேருந்து நம்ம எடுத்தோடனே சொசைட்டியில் வாழறதுக்கோ இந்த பெரியவங்க மாதிரி இந்த சுச்சுவேஷனுக்கோ அனுப்பிச்சுறதில்ல, நம்மளை தியரிட்டிக்கலாக ஸ்கூல்ன்ற ஒரு இதில் போட்டு நம்மளை ட்ரைனிங் கொடுத்துட்டே இருக்காங்க. தியரிட்டிக்கலாக பல ஃபேர்ஸை ஃபேஸ் பண்ணி, அதாவது அன்சர்டினேட்டிக்குள்ளே கான்ஃபிடென்ஸாக மூவ் ஆகக்கூடிய அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்து தான் அனுப்புகிறாங்க. ஒரு 20 இயர்ஸ் 15 இயர்ஸ் ஸ்கூலில் வச்சுட்டு கம்பல்சரி எஜுகேஷன் என்ற பேர்லேயும் நம்மளை வச்சுருக்காங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, நம்ம வந்து அன்சர்டினிட்டிக்குள்ளே தைரியமாக நுழைகிற திறனை இந்த மேக்ஸ்ன்றது லாஜிக்ன்றது கொடுக்குது. அதை எப்படி கொடுக்குதுன்றதை பார்க்கலாம். நம்ம ஒரு ப்ளஸ்ஸு மைனஸ்ன்றது நம்ம பார்க்குறோம், ஒரு விஷயம் நம்ம சம்ன்ற பேரில் பார்க்குறோம். அதை மூவ் பண்ணி போகிறப்போ அதில் நெக்ஸ்ட் மூவ் என்னன்றது நம்ம ஒரு வெறும் ப்ளஸ் மட்டும் வச்சுக்கிட்டு பார்க்கலாம். இப்போ ப்ரொவிஷன்ஸ் ஷாப்ஸ்லாம் பார்க்கலாம், வெறும் ப்ளஸ் மட்டும் பண்ண தெரியறது மூலயமா, அதை சொல்லி கொடுக்குறது மூலயமாவே ஒரு ஃபுல் சர்வைவலில் வாழ்ந்துட முடியும் நமக்கு தெரியுது. எல்லா பொருட்களினுடைய விலையும் இருக்குது, அந்த பொருட்களை எத்தனை பேர் கேட்குறாங்க, எத்தனை பொருள் கேட்குறாங்கன்றதை பொறுத்து அதை ஆட் பண்ணி கொடுக்கறது மூலயமா நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும்னு தெரியுது. சர்வைவலுக்கு தேவையானது இந்த காலத்தில் கால்குலேட்டர் கிட்டே இருக்குது, அதை வச்சுக்கிட்டே நம்ம அதை ஒரு ப்ரொஃபஷனாக சூஸ் பண்ணி ஒரு சிம்பிளாக ஒரு 30 IQ இருந்தால் கூட இந்த ப்ரொசீஜரை திருப்பி திருப்பி பண்ணுறது மூலமா அவங்க ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே என்டர் ஆகி ஒரு வாழ்க்கையை நடத்தக்கூடிய அளவுக்கு அதை பண்ண முடியும் நமக்கு தெரியுது. அதாவது அவங்களுக்கு ரியல் லைஃப்பில் இந்த விஷயம் எங்கே யூஸ் ஆகுது, இதை அதனால் எப்படி சர்வைவல் கேர்ஃபுல்லாக பண்ண முடியும், சர்வைவலில் சக்ஸஸ் ஆக முடியும்னு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி சொல்லி ப்ராக்டிஸ் கொடுத்து கொடுத்து அது ரிலேட்டடான சம்ஸ் கொடுக்குறப்போ அந்த சின்ன வயசில் கொடுப்பாங்க, ஆனால் பெரிய வயசில் ஃபார்முலாஸ் மட்டும் கொடுப்பாங்க. வெறும் ஃபார்முலாஸ் கொடுக்காமல் அந்த ரியல் லைஃப்பில் அதை வச்சு எப்படி சர்வைவ் பண்ண முடியுன்ற மாதிரி சின்ன வயசில் கொடுக்குற மாதிரி, ஒரு நோட் புக் இவ்வளோ வாங்கணும், ஒரு பென்சில் இவ்வளோ வாங்கணும், நீங்கள் இவ்வளோ எடுத்துகிட்டு போனீங்க, இவ்வளோ திரும்பி எடுத்துகிட்டு வந்துடுவீங்க, இந்த ரியல் லைஃப் சுச்சுவேஷனை சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்களே சொல்லித்தர்றது மூலயமா அவங்க அந்த கான்ஃபிடென்ஸை வர வச்சுக்க முடியும். அந்த மாதிரி வேறு வேறு டாபிக்ஸ் கொஞ்சம் பெரியவங்களாக ஆக, ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு மல்டிப்ளை டிவிஷன் போடமாஸ் ரூல்ஸ் ஜாமெட்ரி ட்ரிக்னாமெட்ரியிலலாம் மூவ் பண்ண LHS RHS செயல் இங்கே விளைவு இருக்கும், இந்த விளைவு கொண்டு வரணும்னா செயலை எப்படி செய்யணும்னு தெரியும். ஜாமெட்ரி ப்ரூஃப்ஸ் எல்லாம் இருக்குது, ஒரு விஷயத்தில் இங்கிருந்து இந்த இடத்துக்கு எப்படி போகிறது, இந்த இடத்துக்கு போனோன்னா நடுவில் என்னென்னலாம் கொண்டு வரணும், ப்ராபபிலிட்டி ப்ரெடிக்ஷன்ஸ் அதனோட பாசிபிலிட்டிஸ், அது வந்து அந்த த்ரீகாலத்தன் ஞானத்தை வழங்குறதுக்கானதாக இருக்குது. டேட்டா ஹேண்ட்லிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு ஹைலி ப்ரெடிக்டபிளான ஒன்று நோக்கி எப்படி மூவ் பண்ணணும், ஏரியா பெரிமீட்டர் அதெல்லாம் வச்சு ஒரு ப்ரொசீஜரை எப்படி ஃபாலோ பண்ணிட்டு போகணும், கொடுத்துருக்கிற டீட்டெயிலை நமக்கு தேவையான விஷயத்தை நோக்கி எப்படி நகர்த்தணும், ஒரு செயலை நம்மக்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு எப்படி விளைவை நோக்கி கொண்டு போகணுன்றது தெரியும். அதுக்கப்புறம்
சால்வ்டு ப்ராப்ளம்ஸ், அன்சால்வ் ப்ராப்ளம்ஸ், ஏற்கனவே சால்வ்டுவாக இருக்க ப்ராப்ளம்ஸ் நம்ம லைஃப்பில் வரப்போ அதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எப்படி ஜெயிச்சு வெளியே வர முடியுன்றதுக்கான பயிற்சியாக இதெல்லாம் கொடுக்கும்போது அவங்களுக்கான செல்ஃப் ஒர்த், கான்ஷியஸ்னஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்க முடியும். அந்த ப்ரொசீஜரை ஸ்டெப் பை ஸ்டெப் மூவ் பண்ணுறது மூலிமா அவங்க பீட்டா ஃப்ரீக்வன்சிலேருந்து டீப் தீட்டா வரலாம் போக முடியும். அவங்கள மீட் டெல்டாவை மீட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸை உருவாக்க முடியும் இந்த பயிற்சிகள் மூலிமா. ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ஸோடு எங்கெல்லாம் கனெக்ட் பண்ண முடியுமோ எஜுகேஷனில், அதுவும் லாஜிக் யூஸ் பண்ணுற மேக்ஸில் கனெக்ட் பண்ண முடிஞ்சு வேர்ட் ப்ராப்ளம்ஸாக அதை கொடுத்து கொடுத்து கொண்டு போகிறப்போ அதாவது ப்ராப்ளம் கொடுத்துட்டு சால்வ் பண்ண சொன்னால் தான் அவங்களுக்கு வேர்ட் ப்ராப்ளம்ஸ் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பதில் அந்த வேர்ட் ப்ராப்ளம்ஸ்லேயே அவங்கள உருவாக்க சொல்லிவிட்டு, ப்ராப்ளம்ஸ் அவங்கள உருவாக்க சொல்லிவிட்டு ஆன்சரை நம்ம போட்டு காட்டுறது மூலிமா அவங்களுக்கு அந்த ரியல் லைஃப் சுச்சுவேஷனை நல்லா பதிய வைக்க முடியும். இது ரியல் லைஃப்பில் யூஸ் ஆகுதுன்னு மேபி அவங்களுக்கு இப்போ அந்த சம் ப்ராப்ளம் நம்ம கொடுத்துட்டு சொல்யூஷன் அவங்க தேட சொன்னால் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம் குழந்தைங்களுக்கு. அதுக்கு பதில் அவங்கள ப்ராப்ளம் எழுதி சொல்லலாம், ப்ராப்ளமை உருவாக்க சொல்லலாம். ப்ராப்ளம் உருவாக்கிட்டு நம்ம சொல்யூஷன் வந்து எப்படி மூவ் பண்ணணும், நீ போய் கடையில் இதை வாங்கணும்னு எடுத்துகிட்டு போகிற 10 ரூபீஸு, நீ என்னென்ன வாங்கணும்னு நினைக்கிறியோ அதை பற்றி எழுதுன்றப்போ அது ப்ராப்ளம் ஆகுது. அதுக்கு சொல்யூஷனாக நான் எடுத்துகிட்டு போன 10 ரூபீஸ் எது எது வாங்குறதுக்கு செலவாச்சு மிச்சம் எவ்வளோ இருக்குன்றது நம்ம போட்டு காட்டுறது மூலயமா குழந்தை அதில் ஆக்டிவாக இன்வால்வ் ஆகும். ஏன்னா அது வந்து கற்பனை பண்ணுறது ப்ராப்ளத்தை ஆன்சர் இல்லை, ப்ராப்ளத்தை ஈஸியாக கற்பனை பண்ணிவிடுவாங்க, சொல்யூஷனுக்கு தான் கஷ்டம். அந்த கஷ்டமான பார்ட்டை நம்ம செஞ்சு காட்டுறப்போ அந்த ப்ராப்ளம் உருவாக்குவாங்க. ஒரு ப்ராப்ளம் உருவாக்க தெரியுதுன்னா அவங்களால அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண தெரியும்னு அர்த்தம். அந்த மெக்கானிசம் தெரிஞ்சதுன்னா அதுக்கு ஆப்போசிட், அதாவது இப்படி சுருட்டி வைக்க தெரிஞ்சதுன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் சுருட்டி வெளியே வர தெரிஞ்சிடும். இந்த மாதிரி அவங்களுக்கான கான்ஷியஸான ப்ரொசீஜர்ஸ் கொடுக்குறப்போ சக்ஸஸ்ஃபுல்லான ஃப்ரண்டல் லோபுக்கு மூவ் ஆகி சர்வைவல் மோடில் தப்பிச்சா போதும், நான் சேஃபாக இருந்தால் போதும்ன்ற மோடிலிருந்து எவால்வ் ஆகி நான் வெளியே வர்றதும் என்னோடய சர்வைவலுக்கான மீனிங், ஒருத்தர் உயிரோடு வாழணுன்றது வெறும் சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்காக மட்டும் இல்லை எவால்வ் ஆகிறது தான் சர்வைவலோட மெயின் பர்பஸே. அந்த அப்போ தான் அது ஒர்த்ஃபுல்லாக ஃபீல் பண்ணும், தன்னை ஒர்த்தாக ஃபீல் பண்ணால் தான் செல்ஃப் லவ் பண்ண முடியும். செல்ஃப் லவ் தன்னை பண்ணிக்கிறவங்களால் தான் அடுத்தவங்கள லவ் பண்ண முடியும். அப்போ தான் அன்பும் கருணையுமான கனெக்ஷன்ஸ், பாண்டிங்ஸ் ஃப்ரூட்ஃபுல்லாக உலகத்தில் இருக்க முடியும்னு நமக்கு புரியுது. இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நன்றி.